ஸ்ரீ மகா சரணம் ஸ்ரீ சங்கராபுரம் தென்னாடுடைய பிரிவா போற்றி எந்நாட்டுவருக்கும் பிரிவா போற்றி சர்வஜா சர்வாபி பிரிவாச்சரணம் மாயப்பெருப்பெருக்கும் மகா பிரிவா போற்றி சனாதன தர்ம குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அடியோட நமஸ்காரங்கள் தெய்வத்தின் குரல் பகுதி நான்கு கண்ணன் பூஜித்த கணநாதன் தலைப்பு உபதலைப்பின் இன் கேள்வி பதில் கதைக்குள் கதை தெய்வத்திற்கு ஒரு ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் கைங்கரமன்றவா இன்னைக்கு சேரிச்சதாக அனுப்பிச்சிருக்கிறா அதனால அடியனை தெரிஞ்சது ஒரு எவ்வளோ வரி வருமோ அதை படித்து முடிச்சிடுறேன் அவசியமாக சாயங்காலமாக அந்த தெய்வத்தின் ஒரு ஸ்லைடை பகிர்வு செய்கிறேன் புராணங்களில் இப்படித்தான் ஒருத்தர் கேள்வி கேட்டு இன்னொருத்தர் பதில் சொல்வதாகவே விருத்தாந்தங்கள் விருதாந்தங்கள் வரும் எல்லா புராணங்களுமே ஜெனரலாக நைமி சாரண்ய முனியோர்களின் கேள்விகளுக்கு சுதர் பதிலாக சொல்ல சொன்னவைதான் அது தவிர ஒவ்வொரு புராணமும் பர்டிகுலராக ஒருத்தர் கேள்விக்கு பதிலாக இன்னொருத்தர் சொன்னதாகும் திருஷ்டாந்தமாக பாகவதமும் சுதர் நைம் நைமிச ரிஷிகளுக்கு ரிஷிகளுக்கு உபதேசித்ததுதான் என்றாலும் அதை குறிப்பாக பரீட்சித்துக்கு உபதேசித்த சுகாச்சாரியாளின் வாக்கிலேயே நாம் பெற்றிருக்கிறோம் இதிகாசங்களான ராமாயண மகாபாரதங்களை பார்த்தால் வால்மீகி மகரிஷி வால்மீகி மகரிஷி சகல உத்தம குணங்களும் நிறைந்து இருக்கிறவன் யார் என்று கேட்க அதற்கு பதிலாக நாரதர் ராம சரித்திரத்தை சொன்னதாகவும் அப்புறம் அதை வால்மீகி ஸ்ரீமத் ராமாயண காவியமாக்கி லவகுசர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் ராமருக்கு முன்னையே அஸ்வமேத மகா மண்டபத்தில் பாடினதாகவும் இருக்கிறது பாரதமும் நைமிசிய ரிஷிகளுக்கு சுதர் சொன்னதுதான் ஆதி காவியம் என்க என்கப்பட்ட இராமாயணத்துக்கு மட்டும் சுதர் நைமி சாரண்ய ரிஷிகள் சம்பந்தமில்லை பர்டிகுலராக பாரத க பாரத கதையை பாண்டவர்களுடைய கொள்ளு பேரனான ஜனவையனுக்கு வைசம்பாயனை சொன்னதாகவும் இதையே வியாசர் காவியமாக்கி சொல்ல விக்னேஸ்வர் எழுதி வைத்ததாகும் கதை இதனோட தொடர்ச்சியை அவசியமாக நாளை தெய்வத்துங்கிற சிலைடு தமிழும் இங்கிலீஷும் சாரட்ச பகிர் செய்யப்படும் இன்னிது கைங்கரம் பண்ணவா அனுப்பி வைக்கல அவ கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறதுனால சாயங்காலமாக அமைச்சிருக்கிறேன் இருக்கா பெரியவா நகருகத்தால் ஸ்ரீசங்கராபுரம் கிராமத்தில் மகா பெரியவா குருகுல குருதம் கோவில் வளாகத்துக்குள்ளே நட்சத்திர சத்திரையாகவும் நேத்தியோடய நட்சத்திரத்திரங்களோட தேவலைகளுக்கு பூர்த்தியாகி இன்னிலேருந்து ஒரு ஒரு வேளைக்கு உண்டான தேவலைகளுக்கு லிஷ்டி அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும்ன்ட்டு நிறைய பேர் கேட்டதுனால ஆடியோ மெசேஜ் அந்த வீடியோ ஆடியோ கம் வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன் அதுவும் அகோராத்திர ஹிஸ்ட்ரி அப்புறம் இன்னைக்கு மூணு மணிக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது அது மாதிரி ஒரு ஒரு வேளைக்கும் ஒரு ஒரு ஹிஸ்ட்ரின்றத இன்னேன்னு ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் மொத்தம் நாற்பது ஹிஸ்ட்ரி அடியான்னு சொன்னேன் இருபத்தெட்டு ஹிஸ்ட்ரி போக மீதி பன்னெண்டு ஹிஸ்டி காரியக்கிரமெல்லாம் நடக்க போகிறது அந்த வீடியோ ஆடியோ அவசியமாக சிரவணம் பண்ணுங்க நம்மளுக்கு நிறைய தெரியாததை தெரிஞ்சுக்கணும் சாஸ்திர சம்பிரதாயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம்ட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அபிஜித்துன்னு இன்னொரு நட்சத்திரம் இருக்குது இருபத்தெட்டு நட்சத்திரம் அது காலடைவில் மறைஞ்சி போச்சுன்ற மாதிரி சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு மொத்தம் இருபத்தெட்டு நட்சத்திரம் அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் இஷ்டிகளுக்கு பெரிய அணுகுறதால நித்தியம் நடக்க போகிறது அது மாதிரி ராத்திரி இஷ்டி இருக்குது அகோராத்திரி ராத்திரி ஹிஷ்டி இருக்கும் சாரட்சி இருக்கும் மதியம் இருக்கும் அது மாதிரி இந்த ஒரு ஆறு நாள் ஏழு நாள் இருபத்தொன்னாம் தேதியை பூர்த்தி ஆக போகிறது இந்த சம்பாஷணை அந்த நடபாடிகள் சொன்ன சம்பாஷணை அவசியமாக சிரமணும்னு கேட்டு இந்த நட்சத்திர சாத்திரையாகும் இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சி நாலு வருஷம் கழிச்சி தான் வரப்போகிறது ஏற்கனவே எட்டு வருஷம் கழிச்சி வந்ததுன்னு சொன்னேன் அதனால் பெரிவான கிருப்பையால் இந்த நட்சத்திர சாத்திரையாகும் விசேஷமாக நட்சத்திர பூர்த்தி பூர்த்தியாகி அடுத்து சிதிக்கு போகிறதுக்கு அக்னி ஒருத்திரம் தயாராக இருக்கா எல்லாரும் சிரேசா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் தினகாத்திரமா இருக்கணும் சகல சம்பத்தியம் கொடுக்கறது பெரியவா இருக்கா பெரியவா ஸ்மரணையோட பெரியவாசன காரியத்தை விடாம செஞ்சுண்டு குரு ஸ்மரணையில இருந்துட்டு அனுஷ்டானங்கள் கர்மானுஷ்டானங்கள் விடாம பண்ணிட்டு லோகட்சியமா தான் பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீ சங்கராபுர் கிராமத்துல நடக்கிய காரியக்கிரமங்களா நடக்கிறதுக்கு விற்கின இல்லாம நடக்கிறதுக்கு நித்தியம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு கிராமத்துல அக்னி சம்ரட்சணை கோப சம்ரட்சணை வேத சம்ரட்சணை சங்கிய அபிவிருத்தி ஆர்த்தியளுக்கு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு அடியோட சம்பாஷம் பூர்த்தி பண்ணிக்கிறேன் மகாபரிவாச்சரம்